அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக புதன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் முதல் 12 பாவங்கள் அமரும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். புதனை பொறுத்த வரைக்கும் காரக கிரகமாக புதன் கல்வி காரகராக சொல்லப்பட்டுள்ளார். அந்த கல்வியிலே அந்த புதனுடைய பலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனிதனை சாதுரிய திறன் மிக்கவராக மாற்றுவதும், நினைவாற்றலை அதிகமாக பெற்ற நபராக மாற்றுவதும், எதை பார்த்தாலும் அது அப்படியே அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த தந்திரமான இடம்பொருள் லேபல் எதையக்கூடிய அந்த தந்திர போக்கை ஜாதகருக்கு கற்றுக் கொடுப்பது இந்த புதன் தான். வித்தைகளை முழுதுமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய காரகமே புதன் தான். மிகவும் சேமிப்பு உணர்வை கொடுக்கறதும் புதன் தான். அதுபோல் வங்கித்துறைகளில் மிகப்பெரிய பதவியும் பெயர் புகழையும் பெற்றுத்தருவதும் இதே புதன் தான். அதுபோல் புதனூரவருடைய ஜாதகத்தில் வலுத்து இருந்தால் ஜாதகர் நினைவாற்றல் ஞாபக சக்தி மிகுந்தவர், அறிவுகளை அதிகம் பெற்றவர், எதையுமே எளிதில் அப்சர்வ் பண்ணக்கூடிய வித்தைகள் கொண்டவர், கல்வி வளம் மிக்கவர். காரக கிரகம் ஆதிபத்தியம் பெற்றால் அதில் சில தடைகள் இருக்கும். பட் இருந்தாலும் பொதுவாக புதன் வலுத்தவர் சாதுரிய திறன் மிக்கவராக சமூகத்தில் எதையுமே எதிர்கொள்ளக்கூடியவர், வித்தைகளை எளிதில் கற்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். தமிழில் லக்னத்திலே புதன் பகவான் அமர்கிறார். லக்னத்தில் புதன் திக்பலம் பெறக்கூடிய நிலை இருக்கும். ஜாதகர் மிகவும் சாதுரிய திறன் என்ற கொண்டவராகவும், எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்ற நெளிவு சுழிவுகளை கற்றுத் தெரிந்தவராக இருப்பார். அதுபோல் ஜாதகருக்கென்று தனிப்பட்ட யுனிக்கான ஒரு வே இருக்கும். மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் தனிப்பட்டு தனக்கான பாதைகளை வகுத்து கொள்ளக்கூடிய நபராக லக்னம் இருப்பவர் கற்பனை வளம் மிக்கவராக ஜாதகர் இருப்பார். இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இரண்டிலே புதன் சேமிப்பு திறன் மிக்கவர். நல்ல குடும்பம், நல்ல மகிழ்ச்சியான குடும்பம், கலைகளில் ஆர்வம் கொண்ட ஒரு குடும்பமாக ஜாதகருக்கு அமையக்கூடிய குடும்பம் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் அதிகம் நாட்டம் கொண்டவராக அதிக பொருளாதாரத்தை பெற்றிருப்பார். வார்த்தைகள் மற்றவர்களை கவரும் வண்ணம் வார்த்தைகள் இருக்கும். கலைகள் அதாவது கவிதைகளிலே அதிக ஈடுபாடு, கதைகள் எழுதுவது, கற்பனை உலகங்களில் இருக்கக்கூடிய காவியங்களை வடிப்பது, யாரெல்லாம் புலவராக இருக்கிறவங்க அல்லது டைரக்ஷன் ஃபீல்டில் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் கவிதைகள் எழுதுவது, பஞ்ச வசனங்களை எழுதக்கூடியவர்கள்லாம் அந்த புதன் வலுத்தவர்கள் தான் இரண்டாம் இடத்தில். அதுபோல் மக்களுக்கு எத்தனை விதங்கள் வாய்களின் மூலியமாக செய்யக்கூடிய தொழில்களோ அத்தனை சாமர்த்தியமும் இந்த ரெண்டிலே புதன் இருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். மூன்றாம் இடத்திலே புதன் முயற்சி ஸ்தானம் வீர தீரங்களில் பறைசாற்றக்கூடிய பாவம். சகோதரிகள் இருப்பார்கள் ஜாதகருக்கு. அதுபோல் ஜாதகர் சரியான நேரங்களில் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் கொண்டவர், இடம்பொரு லேவில் இருந்து செயல்படக்கூடிய தந்திரமான ஒரு நபர், கம்யூனிகேஷனில் சிறங்கு விளைந்துவார், மக்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான ஷைனஸும் இல்லாமல் ஜாதக தைரியமாக தொடர்புகளில் ஏற்படுத்தி கொள்வார் மக்களிடமாக. நான்காம் இடமான வீடு வாகன வசதியை பற்றி சொல்லக்கூடிய பாவம், தாயன்பை பற்றி சொல்லக்கூடிய, தாயை பற்றி சொல்லக்கூடிய, கல்வியை பற்றி சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் புதன். அவர் வலுவராமல் காரக கிரகம் ஆதிபத்தியத்தில் வலுவராமல் இருக்கும்பொழுது ஜாதகர் சிறந்த கல்விமான், வித்தைகளை எளிதில் கற்றுக்கொள்வார், வித்தைகளிலே கைதேர்ந்த நபர், நல்ல வீடு வாகன வசதிகளை கொண்டவர், தாய் மிகவும் சாதுரிய திறன் மிக்கவராக நல்ல ஒரு சமூகத்திலே உயர் பதவி அல்லது கௌரவமான நிலையில் வாழக்கூடிய குடும்பமாக இருக்கும். ஐந்தாம் இடத்தில் புதன் சிற்றின்ப பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம், அதுபோல குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய பாவம். ஐந்தாம் இடத்தில் புதன் இருக்கும்போது ஜாதகர் காதல் எண்ணங்களில் அதிகம் திளைக்கக்கூடியவர், அடிக்கடி காதல் வயை பெறக்கூடியவர், பலரை நேசிக்கக்கூடியவர், குழந்தை செல்வங்கள் நல்ல அருமையாக சாதுரியமாக சமூகத்தில் புத்தி சாதுரியம் கொண்ட கல்வி வளம் கொண்ட ஒரு குழந்தைகளாகவே, முன்னோர்களின் மூலியமாக ஆதாயங்கள் உண்டு, சொத்துக்கள் மூலியமாக ஆதாயங்கள் உண்டு ஜாதகருக்கு. ஆறாம் இடமான ரோகஸ்தானம் எதிரி நோய் கடனை பற்றி சொல்லக்கூடிய பாவத்தில் ஆறிலே புதன், ஆறிலே புதன் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வங்கித்துறைகளிலே வேலை கிடைக்கும் அல்லது சேமிப்பு போன்ற அமைவுகளில் வேலைகள் கிடைக்கும். புதன் சார்ந்த வேலைகளான வியாபார யுக்திகளை பற்றி சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலைகள் அதிகமாக கிடைக்கும். புதன் முழுக்க முழுக்க வணிகம் தொழில் துறையில் விற்பனை சார்ந்த விஷயங்கள், அது அடிப்படையாக ஜாதகருக்கு புதன் சார்ந்த வேலைகளில் கிடைக்கும். அதுபோல் வங்கி கடன் ஜாதகருக்கு இருக்கும் அல்லது கடன் போன்ற அமைவுகள் ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் ஜாதகர் சாமர்த்தியமாக செயல்படுவார். ஏழாம் இடமான பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான துணையரை பற்றி சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நல்ல நண்பர்களை கொண்டவர், துணைவர் அழகான ஒரு துணைவராகவும் இளமையான துணைவராகவும் அமைவார், சாதுரியமிக்க ஒரு துணைவராக அமைவார், துணைவரின் மூலமாக ஆதாயம் உண்டு, நண்பர்களின் மூலமாக ஆதாயம் பெருக்கெடுக்கும், நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு அமைவுகள் இருக்கும். எட்டாம் இடத்திலே புதன் மறையலாம். எட்டாம் இடத்தில் புதன் மறைந்ததால் லக்ன யோகராக மறைவு பெறும்பொழுது கல்வி வளத்தில் சில பல கசப்பான அனுபவங்கள் இருக்கும். ஜாதகருக்கு சாதுரியத்தினர் இருக்காது, வெள்ளந்தியான மனிதராக இருப்பார். அதேபோல் புதன் மறைவு பெறும்பொழுது ஜாதகருக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று அந்த சாதுரிய பண்புகள் மறைந்திருக்கும். லக்ன அபயோராக மறையும் பொழுது ஜாதகர் வெளிநாடு தூர தேசங்களிலே ஆதாயம், பிறருடைய சொத்துக்களை அனுபவிப்பது, பிறருடைய சொத்து உடைமைகளின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். ஒன்பதாம் இடத்துல புதன் அமரும் பொழுது
புதன் ஒன்பதிலே அமரும்போது ஜாதகர் தந்தையானவர் அறிவு நேரம் அறிவு மிக்கவராக இருப்பார், ஞான அறிவு பெற்றவராக இருப்பார். தந்தையினுடைய சொத்துக்களின் மூலியமாக ஆதாயம், தந்தையினுடைய சொத்துக்களின் மூலியமாக அதீத ஆதாயம், அத்தைகளின் மூலியமாக ஆதாயம் பெறக்கூடிய நிலைகள்லாம் இந்த புதன் பகவான் ஒன்பதிலே விளக்கும் பொழுது அமையும். பத்தாம் இடத்துல ஜீவன கர்ம தொழில்ஸ்தானத்திலே பத்தாயிரம் புதன் அமரும்போது ஜாதக தொழில் ரீதியான வணிகங்களை மேற்கொள்வார். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லது மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனை விதமான தொழில்களும் பத்திலே, அல்லது டைரக்ஷன் சினிமா ஃபீல்டில் வேலை செய்யறதும் இந்த பத்திலே புதனுடைய ஆதிபத்தியம் வரும். பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே புதன் கல்விகளின் மூலியமாக லாபம், வியாபாரத்தின் மூலியமாக லாபம், பெண்களின் மூலியமாக லாபம், இது போன்ற அவைகள்லாம் அந்த பதினொன்றாம் இடத்து புதன் கொடுப்பார். எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் மிகச்சிறந்த லாபத்தை கொடுப்போம். பன்னெண்டிலே புதன், பன்னெண்டில் அயன்சாயன போகமான விரயத்தில் புதன் கண்டிப்பாக வெளிநாடு தூரதேச வாய்ப்புகளை கொடுப்பார். தூரதேசத்தில் சென்று அங்கு கல்வி கற்கக்கூடிய அல்லது பூர்வீகத்திலிருந்து தொலைவில் கல்வி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். அதுபோல் சாதுவீரிய திறனானது பூர்வீகத்தில் வெளிப்படாது, தொலைதூரம் செல்லும்பொழுது ஜாதகருக்கு ஞான அறிவுகள் அதிகமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன், நன்றி.